அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த விடலை பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சேலஞ்சு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மிஷன் ஆஃப் ஏலி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 12 டேஸ் சேலஞ்ச். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விதமாக உங்களுக்கு December 15th உங்களுக்கு இந்த ஆஃபேலி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு லீவே இல்லை. ஸோ அந்த குறுகிய காலத்தில் எப்படி நம்ம தரமாக ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இந்த சேலஞ்ச் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சரி, நான் நல்ல மார்க் எடுக்கணுன்றவங்களுக்கும் சரி, நான் பாஸ் ஆகிட்டான் போதும்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, இல்லை நான் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் அந்த ஆஃபேலி எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு ஏதாச்சும் கைட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த சேலஞ்ச் பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு கேட்டகரியாக நான் ஒவ்வொரு டே வந்து சொல்லுவேன். ஸோ இந்த கொஷின் கண்டிப்பாக வரும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக படிக்கணும். ஸோ பாஸ் ஆகிறதுக்கு இதை படிக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் மார்க் ஸ்கோரிங்க்கு எங்கே படிக்கணும், என்ன படிக்கணும், கம்பல்சரி கொஷின் எப்படி அட்டன் பண்ணணும், ஒன் மார்க் எப்படி படிக்கணும், ஸோ இப்படி எல்லாமே நம்ம வந்து இந்த சேலஞ்சில் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இந்த 12 நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் வந்து போட போகிறேன். ஸோ December 1st உங்களுக்கு வந்து சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் ஒரு நாளைக்கான சேலஞ்சை அதுக்கு முந்தின நாளே நான் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 30th November அதாவது November 30th அதாவது நாளைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவினிங்கும் 5 மணிக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அப்போ 12th எப்போ முடியும், 11th December 11th ஈவினிங் 5 மணிக்கு ஒரு வீடியோ வரும். ஸோ அதுதான் உங்களுடைய 12th சேலஞ்ச். ஸோ இந்த 12th சேலஞ்சில் உங்களுக்கே தெரியும் நம்ம இவ்வளோ படிச்சிருக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நினைப்பீங்க. ஸோ இந்த 12 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா பேசிக்கலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த 6 சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பயோவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமனாக இருக்கும்னு நினைக்கிறேன், எக்ஸப்ட் பயாலஜி தவிர. அதேமாதிரி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வரும். ஸோ நீங்கள் மற்ற குரூப்பாக இருந்தீங்கன்னா அதாவது காமர்ஸ் அந்த மாதிரி குரூப்பாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் வரும். ஸோ அதை கேட்டால் போல் நீங்கள் இந்த சேலஞ்சில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த சேலஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கடந்த 2 வருஷத்துக்கும் நம்ம இந்த சேலஞ்ச் நம்ம வந்து பண்ணியிருந்தோம், லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. நான் இன்ஜினியரிங் 3rd year நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி 12th முடிச்சுட்டு தான் வந்து இந்த நியூ சிலபஸில். ஸோ ஓகே, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த சேலஞ்சை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் சரியாக போக மாட்டேங்குது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை சேலஞ்சில் வந்து சந்திக்கிறேன். ஸோ ப்ரோ சேலஞ்ச் மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ சேலஞ்சை தவிர்த்து நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவேன், அதை நான் எக்ஸ்ட்ரா சேலஞ்சிலே நான் சொல்லுவேன். சில பேர் சேலஞ்ச் அட்டன் பண்ணாதவங்களுக்கு அது மிஸ் ஆகிட்டாலும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சேலஞ்சை தவிர்த்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து வரும் ரிகார்டிங் 12th ஸ்டாண்டர்ட் ஆஃபேலி எக்ஸாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் கான்கரெக்டரி. தேங்க்யூ.